ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆ இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் செவன்த்து தமிழ் டேர்ம் 3 யூனிட் 1 அதாவது இயல் 1 வயலும் வாலும் கவிதை பிழையோட புக் எவலுவேஷன் மதிப்பீடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈ தேர்ந்து பிளஸ் எடுத்து. ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். ஓடை எல்லாம் ஓகே ஆங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள், வளருது வளர்கிறது, இறங்குறாங்க இறங்குகிறார்கள், வாரான் வரமாட்டான். குருவினா உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர்? பேஜ் நம்பர் 5 பாடலில் பொருளில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தன. எங்கு பிடித்தார்கள்? வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தன. ஸோ நம்ம வந்து எழுதக்கூடிய ஆன்சர் வந்து வயல் வரப்பில். ஓகே, அப்போ ஆன்சர் எழுதும் போது உழவர்கள் வயல் வரப்பில் நண்டு பிடித்தனர் எழுதணும். ஓகே, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. நெற்கதிரிலிருந்து நெல்மணியை எவ்வாறு பிரிப்பர்? பாடலில் பொருளில் வரக்கூடிய 2 பத்தியில் பாருங்கள். கதிரடித்த நெல் தோள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகளை மணிமணியாய் உதிர்த்தன. இதுதான் செகண்ட் ஆன்சர். இங்கிருந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சிறுவினா உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. பாடலில் பொருளில் வரக்கூடிய இந்த 2 பத்தி ஃபுல்லாகவே எழுதணும். இங்கிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே எழுதணும். இது எல்லாமே பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை பேராவைஸ் எழுதினாலும் சரி. சிந்தனை வினா உழவு தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பற்றி எழுதுக. ஆற்றங்கரையில் நாகரீகம் உருவாக காரணமானது உழவு தொழில். விதைகளை விதைப்பதும் அவற்றுக்கு நீர் பாய்ச்சி வளர்ப்பதும் மட்டுமே பழங்காலத்தில் நடைபெற்றது. பின்னர் மனிதன் தன் சுய அறிவால் உழவு தொழிலுக்கு உதவியாக மாடுகளை பயன்படுத்தி இயற்கை எருக்களை கொண்டு பயிரிட்டன. பின்னர் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக உழு கருவிகளையும் விதைத்தல் கருவிகளையும் பூச்சிக்கொல்லி செயற்கை உரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்கினான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் இனோவேஷன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.